தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிஃப்டியோடைய நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து யூடியூப் லைவ் வரலான்னு நினச்சிட்ருக்கேன். லைவ் மார்க்கெட் நடக்கும்போது மார்னிங் ஒரு 9:30 யூடியூப் லைவ் வரலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, யாரும் லைக் பண்ணுறதில்ல. ஒருவேளை இந்த வீடியோவுக்கு 200 லைக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கு திங்கக்கிழமையிலேருந்து யூடியூப் லைவ் வரேன். ஓ, எதுக்காகனா இந்த வாரத்துக்கு, இந்த மாதத்துக்கான எல்லா ட்ரேடும் எடுத்து முடிச்சிட்டேன். இந்த வாரத்துக்கான எல்லா ட்ரேடும் சூப்பரான ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ அதனால் இந்த மாதத்துக்கான டார்கெட் எனக்கு ஓவர். அதனால் ஒருவேளை இந்த யூடியூப் வீடியோவுக்கு, இந்த வீடியோவுக்கு 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், கம்பல்சரியாக திங்கக்கிழமை காலையில் 10:30 யூடியூப் லைவில் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு. தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி அந்த லெவலில் கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகலாமா? கீழே போச்சுன்னா நெக்ஸ்ட் அது எங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? நம்ம இந்த லெவலை பிரேக் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால், இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு, இதில் நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால், மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் மார்க்கெட்டில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. சில நேரத்தில் மார்க்கெட் இந்த மாதிரி கீழே பிரேக் பண்ணும்போது கீழே வரைக்கும் இறங்கி எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் கொடுக்கும். அப்படி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் கேண்டிலாக பார்க்க முடியும், தொடர்ந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக பார்க்க முடியும். எப்படின்னா, நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு ஹேமர் மாதிரியான கேண்டில் நாளைக்கு ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்படி வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் நாளைக்கு வந்து இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்து ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து அதுக்கடுத்து மார்க்கெட் இங்கே, இதுக்கடுத்து இங்கே, இப்படி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே வந்து நாளைக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு இந்த ஹேமர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை நாளைக்கு ஹேமர் வரலை, ஒரு ஸ்மால் டோஜியாக வருது, ஸ்மால் கேண்டிலாக இந்த இடத்துல மூமெண்ட்டமே இல்லாமல் ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வருது அப்படின்னா, அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அகெயின் திரும்ப வெயிட் பண்ணணும். நாளைக்கு ஒரு வேளை ஸ்பின்னிங் டாப் வந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மால் மூமெண்ட்டம், பெரிய மூமெண்ட்டமாக எதுவும் இல்லை அப்படின்னா, அகெயின் திரும்ப நம்ம திங்கக்கிழமை வெயிட் பண்ணணும், திரும்ப புல்லிஷ் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் எனக்கா சின்னதாக ஒரு மூமெண்ட்டம், பெரிய மூவ் இல்லாமல் ஒரு சின்னதாக மூமெண்ட்டம் நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து நமக்கு திங்கக்கிழமை ஒரு புல்லிஷ் கேண்டில் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருந்துச்சுனாலும் மார்க்கெட் திரும்ப இங்கே மாதிரி ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் எடுக்க வேண்டிய இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா, இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கீழே இறங்கி இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே வரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நாளைக்கு ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த லெவலில் கீழே பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு ட்ராப் பண்ணுற ஏரியா. இந்த இடத்துல மார்க்கெட்டை இப்படி தான் ட்ராப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே புல் பேக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ட்ராப் நடக்கும். ஓகே, ஸோ அதனால் கவனமாக கேர்ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேட் பண்ணணும். ஒருவேளை நாளைக்கு நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் ஒரு பியரிஸ் கேண்டிலாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு பியரிஸ் கேண்டிலாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், திரும்ப நெக்ஸ்ட் அடுத்து எங்கே வரைக்கும் போகலான்னா, நெக்ஸ்ட் அது இங்கே வரைக்கும் போகலாம். அப்போ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது நாளைக்கு க்ளோசிங்கை பொறுத்து தான் இருக்குது. என்னையை கேட்டால் நாளைக்கு மார்க்கெட்டில் இங்கே வந்து கம்பல்சரியாக நாளைக்கு ஒரு ஹேமர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இங்கே நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு இந்த ரெண்டு கேண்டில் ஏதாவது ஒரு கேண்டில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புல்லிஷ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக பையிங் நடந்து மார்க்கெட் மேலே போய் ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா ஒரு ஹேமராக க்ளோஸ் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டோட மூவ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். நிஃப்டியோட சார்ட்டை நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஜோனில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுங்க. அதாவது இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் இதுதான் அந்த சப்போர்ட் ஜோன். இந்த லெவலை மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இதில் ஒரு சின்னதாக கரெக்ஷன் ஃபார்ம் ஆச்சு. இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் இந்த முக்கியமான சப்போர்ட்டை என்ன செஞ்சிருச்சு, மார்க்கெட் கீழே பிரேக் ஆயிடுச்சு.
ஸோ இது தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கான மூமெண்டமில் இன்றைக்கி இது வந்து இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த லைனில் போய் என்ன செய்யும், டச் பண்ணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் திரும்பவும் இதுக்குள்ளேயே மூமெண்டம் இருக்கும். ஒருவேளை இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஃபாஸ்ட்டாக இந்த மூமெண்டம் இருந்ததுன்னா, அகெயின் திரும்ப அந்த லைனை டச் பண்ணும்போது திரும்ப என்ன செய்யலாம், பை பண்ணலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு அப்போ சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் அது இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணணும். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகலான்னா 24,930 வரைக்கும் போகுங்க. மார்க்கெட் மேலே 24,930 வரைக்கும் திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும், பெருசாக மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கீழே இறங்கினதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் திரும்பவும் மார்க்கெட் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோனுக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வந்த உடனே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுவாங்க. நாளைக்கு கொஞ்சம் கவனமாக என்ன செய்யுங்க, ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு மூமெண்டமுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.